சார் இவர்தான் மிஸ்டர் மதன கோபால் உங்ககிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு ஸ்டேஷனுக்கு போலாமா என்ன விஷயமா நாம முன்னால மீட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணமா இருக்கு ஆனா அதை மறைச்சு பானுங்கிற பொண்ணை ஏமாத்தி தாலி கட்டினதா அந்த பொண்ணே ரிப்போர்ட் பண்ணிருக்கு இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு நீங்க வந்திருந்தப்போ ஆக்சுவலா என்ன நடந்தது தெரியுமா சாரி மிஸ்டர் மதன கோபால் அதெல்லாம் நாம ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் கான்ஸ்டபிள் மாமி என்ன பாகலட்சுமி கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போகணும் கூட வரீங்களா ஏமா வழி வந்துருதா ஆமா இதோ ரெண்டு நிமிஷத்துல படம் மாத்திட்டு வந்துடுறேன் அக்கா மச்சான போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது கூட அரெஸ்ட் பண்ணாங்க தட் கேர்ல் நோ ஷி ஓன்லி கம்ப்ளைண்ட் தட் மச் ஓன்லி ஐ நோ சரி நீ போய் அப்பா கிட்ட சொல்லி மச்சான ஜாமீன்ல எடுத்து சொல்லு பாகலட்சுமி அம்மா இல்லீங்க என்னடி இது பிரசவ வண்டி ஆஸ்பத்திரி போறோம்னு சொன்னா அதுக்குள்ள எங்க போயிட்டா நான் மார்க்கெட்ல இருந்து வரும்போதே காணோம் தனியா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலீங்க இந்த வீட்டுல நான் கண்ட சுகம் இது ஒண்ணுதான் அந்த பொண்ணு இருக்கா வானே என்ன இங்க வாய யாரோ வந்திருக்காங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு பெயினா இருக்கு அப்படி உட்கார்ந்து பேசலாமா ஏன் உன் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா சொல்லு உன் புருஷனுக்காக வக்காலத்து வாங்க வந்தியா இல்ல எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு என் காலை பிடிச்சு கெஞ்ச வந்தியா வக்காலத்து வாங்குற அளவுக்கு என் புருஷன் யாரு கூடயும் கிடைக்கல எனக்கு வாழ்க்கை கொடுன்னு உன்கிட்ட கெஞ்சுற அளவுக்கு நீ எனக்கு சரி மனுஷியும் இல்ல பின்னெடுக்கிட்டு இங்க வந்த எவ்வளையாவது ஒரு விதத்துல நான் ஏத்துக்குவேன் ஆனா உன்ன ஒரு பொம்பளை ஜென்மமாவே என்னால நினைக்க முடியல வாய மூடுறி நீ சரியான பொம்பளை இல்லைங்கிற காரணத்தினாலதான் உன் புருஷன் என் நேரமும் எம் முந்தான இதை தொங்கிட்டு இருந்தா அத மறந்துடாத வாசவந்தா ஆனா என் புருஷன் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீ முந்தான விரிச்சேன்னு சொல்லு இந்த நிமிஷமே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அந்த யோகிதை உனக்கு இருக்கா வெளியே போடி பதட்டப்படாத உன் நல்லதுக்காக சொல்றேன் அனாவசியமா நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போய் அசிங்கப்படாதீங்க என்னடி மிரட்டுறியா அதானே நாங்க என்ன தேங்காய் முடிக்க கச்சேரி வாசிக்க வந்தோம் நினைக்கிறியா என் பேச்சு கழுத்திலையும் உன் புருஷன் கட்டின தாலி இருக்கு அது ஒண்ண வச்சுக்கிட்ட உன் புருஷன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்திக்கும் தெரியுமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நெய்க்காரப்பட்டியில ஒரு மைனர் உன் பேத்தியை ஏமாத்தி தாலி கட்டிட்டு தான் கேஸ் போட்டீங்க 75,000 ரூபாய் புடுங்கின உடனே கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்க அந்த கோர்ட் பத்திரம் இது மைனர் விவகாரம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு ஈரோடு மஞ்சள் வியாபாரி கிட்ட இதே மாதிரி தகராறு பண்ணி பஞ்சாயத்து மூலமா 50,000 ரூபாய் வாங்கிருக்கீங்க அந்த பத்திரம் இது அத ரெண்டையும் விட இது ரொம்ப அசிங்கமானது செங்கல்பட்டுல ஒரு லாட்ஜ்ல உன்னை கையும் களவுமா புடிச்சதுக்கு கோர்ட்ல ஃபைன் கட்டி 20 நாள் உள்ள இருந்துட்டு வந்திருக்க அதுக்கான அத்தாட்சி பத்திரம் இது குடி பானே நீ ஒண்ணு கவலைப்படாத இப்ப என்ன பண்ணுவ அதெல்லாம் டூப்ளிகேட் தான் ஒரிஜினல் வீட்டுல இருக்கு வாய பொழக்காத எல்லா அப்பாவும் தன் பொண்ணை கட்டி கொடுத்த பிறகு பிறக்க போற பேர குழந்தைக்காக ஜாதகம் பார்ப்பாங்க ஆனா எங்க அப்பாவுக்கு உங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை தேடுறதுக்கே நேரம் சரியா இருந்தது எந்த பொண்ணுமே தன் புருஷன் கிட்ட நீங்க சின்ன வீடு வச்சுக்கங்கன்னு சொல்ல மாட்டா ஆனா நான் சொன்னேன் காரணம் படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்க வெறும் மேதாவிதான் ஆனா பட்டு தெரிஞ்சுறவங்க
ஞானி மாதிரி சின்ன வீடு வச்சுக்கங்கன்னு சொன்ன உடனே நீயே உன் புருஷனை கள்ள கட்டி கிணத்துல போடுறியேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. ஆனா நான் கள்ள கட்டி அவரை கிணத்துல போடல, கைத்த கட்டிதான் வீசினேன். எப்ப வேணாலும் திருப்பி இழுக்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது, அந்த நம்பிக்கை வீண் போகல. தப்போ ரைட்டோ, என்கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு இத்தனை நாளா என் புருஷன் உன்கிட்ட அனுபவிச்சிருக்காரு, அதுக்கு தேவை உனக்கு கூலிதான், தாலி இல்ல. இன்னும் அரை மணி நேரம் டைம் தர, அதுக்குள்ள என் புருஷன் வெளியே வர்றதா இல்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறதானு நீ ஏன் முடிவு பண்ண? பாப்பா பொத பொதனு பூசணிக்கா மாதிரி இருந்துட்டு இன்னா போடு போட்டு போற பாத்தியா? செங்கல்பட்டு ஜெயில்ல 20 நாள் இருந்ததுக்கே உடம்பு தாங்கல. வேண்டாம், கேச வாப்ஸ் வாங்கிப்போம். கும்பகோணம் ஒண்ணுதான் நம்ம ரெண்டு பேரும் போகாத ஊரு, ராத்திரி மெயிலுக்கு ரெண்டு டிக்கெட் போட்டுடவா? ஓம் சாந்தி. இப்ப இங்க ஒரு கர்ப்பஸ்திரி வந்துட்டு போனாடே, பாத்தியா? வாசல்ல பாத்தங்க. அவளுக்கு ஹாஸ்பிடல்ல பிரசவம் ஆக கூடாது, நட்ட நடு ரோட்ல 4 பேர் பாக்குற மாதிரி பிரசவம் ஆகணும். அதுக்குங்க நான் வந்து ஆட்டோ வாசல்ல தான் நிக்குது, பக்குவமா இடம் பார்த்து மோதி பனிக்கூடத்தை உடைச்சறேன். சில்லறை இல்லைங்களா? அந்த ஒரு கடை இருக்க, சந்தன பட்டுக்கார கேட்டான்னு சொல்லுங்க, தருவான், வாங்கிட்டு வாங்க. ஹலோ, எஸ் நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன், நீங்க யாரு? இருக்காரு, 1 மினிட். மதன் கோபால கொஞ்சம் கூப்பிடுங்க.
பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. டாக்டர் உங்ககிட்ட கையெழுத்து வாங்க சொன்னாரு. குழந்தைய பாத்தீங்களா? ரெண்டும் நல்லா இருக்குல்ல. மோனா நான் உங்களின் சேர்த்து